உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் ஆஃப் சேனல். கேஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்க க்ரோனோ ஈவெண்ட்டில் வந்து நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாமே தரப்புறாங்க. சும்மா போதும் போதும்னு சொல்கிற மாதிரி நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் தரப்புறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க எல்லாருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகுதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா போன தடவை அதுக்கு முன்னாடி தடவை எஃப்எஃப்சிஎஸ்ங்கிற ஈவெண்ட்லேயும் அடுத்து போயா ஈவெண்ட்லேயும் நிறைய பேருக்கு லாகின் ரோடு எப்படி போய் கலெக்ட் பண்ணணுமே தெரில. ஏன்னா ஒரு மூலையில் போய் ஃப்ரீ ஃபயர் வந்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தேடி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அதை லாகின் பண்ணி எடுக்க முடியாமல் போயிட்டு, ஏன்னா அவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்காம எங்கே போய் லாகின் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு தெரியவே இல்லை. ஈவெண்ட் பேஜில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க, இப்போல்லாம் ஈவெண்ட் பேஜ்லேயே கொடுக்கல, நிறைய சந்துக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாட்டி ஈவெண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வரப்போதா இல்லை டைமண்டில் வரப்போதா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஃப்ரீயாக தான் வரப்போகுது. எப்போதுமே ஒரு ஃபீமேல் பண்டில் அடுத்து ஒரு பராங்கு இல்லைனா கட்டணா அந்த மாதிரி எதாட்டி தருவாங்க, அடுத்து ஒரு கன் ஸ்கின்னு தருவாங்க. போன தடவையும் அதேமாதிரி தந்தாங்க, இந்த தடவையும் அதேமாதிரி தான் தரப்போகிறாங்க. எஃப்எஃப்சிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா போயா ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தந்தாங்க, இப்போவும் தரப்போகிறாங்க. ஃபஸ்ட் வந்து என்ன ஃபீமேல் பண்டில்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கடைசியில் வந்து அதை ஃபுல்லாக காமிக்கேன், இது ஒழுங்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பரங்கு ஸ்கின்னு தருவாங்க, அந்த மாதிரி நிறைய இது தரப்போகிறாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சர்வரோட கேலண்டர்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதாட்டி அந்த மாதத்தில் என்னென்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சிருக்கும், அதெல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்தான்னு பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறதுனால அந்த இத்து போன பேட் தரப்போகிறாங்களாம். அடுத்து க்ரோனா ஈவெண்ட்டை முடிக்க, அதாட்டி க்ரோனா ஈவெண்ட்டை முடிக்கிறது மூலிமா நம்மளுக்கு அந்த பேனு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு கலர் டோக்கன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதாட்டி ஆரஞ்சு கலர் டோக்கன் மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எஃப்எஃப்சிஎஸ்க்கு வந்து நம்ம அந்த ஃபீமேல் பண்டில் எல்லாமே எடுத்தோமோ அதே மாதிரி தான் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி தான் அந்த க்ரோனோ கேரக்டர் வரும்போது, அதனால் 19ஆம் தேதி நம்மளுக்கு நிறைய லாகின் ரிவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு MP5 ஸ்கின்னு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாகவே நீங்கள் லாகின் பண்ணுற முடியாமவே உங்களுக்கு வந்து ஒரு பராங்கு ஸ்கின் தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதாட்டி 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ மோட் ஆரம்பிக்கு, சரி 13ஆம் தேதியிலேருந்து காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிக்கு. அது என்னென்னா அந்த புதுசாக ஒரு வெஹிக்கிள் வந்திருக்குலாம், அந்த பறந்துக்கிட்டு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இன்னொருத்தர் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுறது, அந்த இது வந்து உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய டோக்கன் கலெக்ட் பண்ணி நிறைய ரிவார்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு சர்வரு, இந்த சர்வரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்கலாம், அந்த பைக் ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்காங்க இவங்களுக்குலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில் ஒரு எமௌண்ட் இருக்கும், அதை சொல்ல மறந்துட்டேன். எமௌண்ட் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு 5 அமௌண்ட் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு சர்வரு, இன்னொரு சர்வரில் என்னென்னு கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கும் கொடுக்காங்க, அடுத்து இல்லாமல் அந்த சர்ஃப் போர்டும் ஃப்ரீயாக கொடுக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேட்ச் விளாண்டு நம்ம கிரேட் கலெக்ட் பண்ணணும், அதாவது பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 20,000 டைமண்ட் தராங்க. இது வந்து வேறு லெவலில் இதுதான், ஆனால் நிறைய பேருக்கு 20,000 டைமண்ட்லாம் விழவே விழாது. பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாக ஃபேன் ஸ்கின்னு அந்த பேகு எல்லாமே ஃப்ரீயாக லாகின் பண்ணுறது மூலியமாக தராங்க. நம்மளுக்கு கொஞ்சம் விளாண்டு எடுக்கணும், நிறைய இது தராங்க அதேமாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவால் ஸ்கின்னு, இது வந்து அடுத்த டாப் அப் இவெண்ட்டு, கண்டிப்பாக இது தான் வரும். ஒரு 500 டைமண்ட் எக்கச்சக்க க்ளோவால் தராங்க, அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு க்ளோவால், அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தராங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 500 டைமண்ட் டாப் அப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நமக்கு வராது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாட்டு வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த நம்மளுக்கு அந்த சர்ஃப் போர்டு இல்லைனா பைக்கு ஸ்கின்னு ஃப்ரீயாக தராமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதை வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எல்லா ஃப்ரீ க்ளோவாலையுமே நான் காமிக்கேன், அதில் அந்த ஒன்று மட்டும் அந்த ஓரத்தில் இருக்கலாம் அந்த ரோஸ் கலர் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரீ கிடையாது, மீதி எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. மற்ற சர்வரில் பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் உள்ள வந்து ஒரு சோப்பு கலர் வந்து நம்மளுக்கு வந்து புது கொலாபரேஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச்மேன் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் சீரீஸ் கூட வந்து ஃப்ரீ ஃபயர் சேர போகிறாங்க. அதில் வந்து நிறைய கன் ஸ்கின்லாம் புதுசாக வருது, M1887 வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்லாம் வருது, அடுத்து நிறைய கன் ஸ்கின் வருது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதான் அந்த நம்மளுக்கு ஃப்ரீயாக தரப்போகிற அந்த ஃபீமேல் பண்டில், அந்த பண்டில் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இதோட மேல் பண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபேடட் வீலில் தான் கண்டிப்பாக விடுவாங்க. அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து
புதுசாக ஸ்கேருக்கு ஒரு ஸ்கின் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்கின் வந்திருக்கு. எல்லாமே ஒரு 2-3 ஃப்ரீ தான். ஃப்ரீயாக கிடைக்கிற எல்லா கன்னு ஸ்கின்னுமே நான் அடுத்த வீடியோவில் போடுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே ஒரு லைக் போட்டு போயிருங்க. அவ்வளோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பாய். ஸோ கைஸ், அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் இல்லைனா சாயங்காலம் கூட வந்துடும். அந்த வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக நிறைய கன்னு ஸ்கின் எல்லாமே தராங்க. லெஜெண்டரி தாம்சன் கன்னு ஸ்கின்லாம் தராங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னுக்கு புது ஒரு ஸ்கின் வந்திருக்கு, அதை பார்க்க போகிறோம். ஸ்கேருக்கு ஒரு எவல்யூஷன் ஸ்கின் வந்திருக்கு, அது வேறு லெவலில் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க. ஓகே, பை.